தன் பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் நான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. ஹலோ செல்வா, நம்ம காமெடியன்லாம் ஷூட்டிங் வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்களே ஐயா, என் கேப்லாம் வராதா? நாலு கார் வாங்குறோம், நம்ம காமெடியன் மட்டும்தான் வரணும். அவங்க வந்து சௌகரியமா போகணும். அம்மா சாரு சாரு, என்னப்பா பண்ணிருக்கீங்க சொல்லுங்கப்பா. புறாக்கு டீனி போ. அது எனக்கு தெரியுதுப்பா, தெரியுது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் உன்னோட ஜோக்க பாட்டுது கை கால் விளங்காம போயிருக்கான்ப்பா. காமெடி சொன்னா இந்த மாதிரி காமெடி இருக்கதான் செய்யும், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அப்போ உங்களை யார் இந்த காமெடி ஷோ கூப்டா சொல்லுங்கப்பா? யார் உங்க காமெடி ஷோல கூப்டா? என்ன கூப்டா நடிச்சிருவீங்களா? ஹா, யார் என்ன கூப்டா நடிச்சிருவீங்களா? சாரு பைட்டே மாதிரி பண்ணா. அப்பா அந்த क्वेश्चन ரிபீட் பண்ணு. யார் உங்களை இந்த காமெடி ஷோக்கு கூப்டா? வாக்கு கொடுத்துட்டமா. என்னப்பா கேவலமான வாக்கா இருக்கு? இந்த வாக்குலமா வாக்கு கொடுத்துட்ட. அப்பா அப்பா இதுக்கு நம்ம வாக் அவுட் பண்ணிரலாம்ப்பா, வாக் அவுட் பண்ணிரலாம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க, எப்படிமா? இல்லப்பா நீங்க திருத்த மாட்டீங்க, நீங்க திருத்த மாட்டீங்கப்பா. அப்பா வாங்கப்பா வாங்க, சீரியல்ல போலாம். சீரியல் நடிக்கலாப்பா. அழகா ஜூமிங் வைப்பாங்க, சைட்ல ஃப்ரேம் வைப்பாங்க, அது வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்கப்பா. மூணு வேலை மூணு வேலை சோர் போடுவாங்கப்பா. ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டா அப்பா அப்படியே குத்தி 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 குத்தி. ஐயா அப்பா சொல்லுங்கப்பா, இப்படி பண்ணுவாங்கப்பா சொல்லுங்க. வாங்கப்பா நடிக்கலாம்ப்பா, நடிக்கலாம், சீரியல் நடிக்கலாம். நீ படிச்சவ, நாலு சீரியல் நடிச்சவ, டப்பிங்ல எல்லாம் கரெக்ட் பண்ணுவ. ஆனா நாங்க அப்படி கிடையாது, ஜோக்குக்கு திண்டாடணும். நாலு கவுண்டர் போட்டா 40 கவுண்டர் அடிக்கிறதுக்கு அந்த நாம்பை நின்று அதெல்லாம் சமாளிச்சு எபிசோடு முடிச்சு பேமெண்ட் வாங்கறதுக்குள்ள ரத்த அடிபடணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஷூட்டிங் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு போயிருக்கோம்னு நம்பிக்கை உண்டா? இதெல்லாம் நம்ம என்ன வேலை போய் பண்ணலாம் பண்றோம், இதாங்க பொழப்பு தருமா. அப்பெல்லாம் விட்டுற முடியாது. நீங்க சீரியலுக்கு வர மாட்டீங்களா? சீரியலுக்கு வர மாட்டீங்களாப்பா? இப்ப நான் ஒரு காமெடி சொல்லட்டுமா? சொல்லுமா. இங்க நிக்கிறானே செல்வா, அவனுக்கு கொடுக்கட்டுமா? நான் அல்வா. என்ன பாட்டு பேசுறேன்? இதோ ஒரு கவுண்டர் யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்பா என்ன அடிச்சிட்டேலப்பா? இல்லச்சாரு என்ன அடிச்சிட்டேல? இருடி சொல்ல. இல்லச்சாரு செல்வாக்கு உள்ளவான் சொன்னா பரவாயில்ல, செல்வாக்கு அல்வா போட்டா அந்த காமெடி நல்லா இல்லம்மா. பிடிக்கலல்ல பிடிக்கலல்ல, நான் சொன்ன காமெடி பிடிக்கலல்ல? அதே மாதிரி தாப்பா நீ சொன்ன காமெடி பிடிக்கல. இருக்கு அந்த காமெடி ஷோ வந்த எதுக்குப்பா? எதுக்கு காமெடி ஷோ போது உனக்கு என்ன தெரியும்? பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஓதுங்க, அந்த தங்க தாரி நீங்க ஜோக்கு புக் எழுதுறானா அதுக்கு பேர் காமெடி ஷோ. வெரி குட். பத்து குதி தொழிற்சாலையில் வேலை செஞ்ச அந்த நாஞ்சல் விஜயனை கூட்டிட்டு வந்து வாத்து வேஷம் பூனை வேஷம் நாய் வேஷம் போட்டு நீ காமெடி ஆக்கிருக்காமே, அது காரணம் காமெடி ஷோ. வாத்து வேஷம் ஒரு வருஷத்துல பல ஜோக்கு சொல்லலாம், ஆனா பல வருஷமா ஒரே ஜோக்கு சொல்ல மதுரை முத்தியோட ஃபேமஸ் ஆனாரு, அது காரணம் காமெடி ஷோ. கவுண்டர் போட்டா திரும்பி கவுண்டர் அடிக்கணும், அப்பதான் வாழ முடியும். சூப்பரா. முதல்ல உன்னை அடிக்கிறப்பா, உன்னை அடிக்கிற, நீ வர மாட்டல்ல சீரியலுக்கு, வர மாட்டல்ல. அவங்க எல்லாரும் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யாரு யாரு? ஒரு வயசான கேழ்வன் மதுரை நல்லதா இருந்தான், அவனை சினிமா ஆசை கூட்டு வந்து இங்க உட்காந்து அடிச்சு வச்சுக்கப்பா. அதை நிறுத்த சொல். கூட்டத்தில் ஒரு நாய் கத்தும்.
8 மணி கவுண்ட் மணி கெட்டப்ப போட்டு உட்கார்ந்திருப்பேன். ஆனா மறுநாள் காலைல 6 மணிக்கு குல்பி மணி மாதிரி என்ன அடிச்சு இப்ப பர்ஃபார்ம் பண்ண சொல்ல பாரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஹலோ ஹலோ நாலு பேர் சாப்பிட வேணும்னா எதுவும் தப்பு இல்லம்மா. யாருன்னு கேளு. அறிவு கட்ட முண்டம் அவனுக்கு தெரியும். நானும் என் பொண்டாட்டி என் ஒரு குழந்தை இன்னொன்னு ஆண்டிவேன்.